வணக்கம் மக்கள்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு கேட்கிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து கடலுக்கு போய் தூண்டிலேயும் சரி வலையிலையும் சரி மீன்களை நிறைய பிடிச்சிட்டு வருவாங்க. அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க கரைக்கு வந்து அந்த மீன்கள் எல்லாத்தையும் எப்படி விற்காங்க அப்படிங்கிற வீடியோ வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கரைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க மீன்களை எப்படி பிரித்து விற்காங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவோட ஃபஸ்ட் வியூவர்ஸ் நீங்களாக இருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் போட்டோட ஃப்ரீசர் பாக்ஸு. ஃப்ரீசர் பாக்ஸ்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். மீனை வந்து இதில் தான் ஐஸ் பண்ணி பதப்படுத்துவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சென்டரில் வந்து மீன்லாம் அழுறாங்க பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து சின்ன மீன். சின்ன மீன் பார்த்திங்கன்னா கடல் மேலே வச்சு பிடிச்சி அப்படியே ஐஸ் பண்ணி அப்படியே கலந்து அப்படியே உள்ளே தட்டிடுவாங்க. பெரிய மீனை பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ராக் இருக்கும், அந்த வருது பார்த்திங்களா பெரிய மீன்லாம், இந்த மாதிரி சைடில் வந்து அவங்க ஐஸ் பண்ணிடுவாங்க. சென்டரில் மட்டும் எந்த அளவுக்கு அதிகமான சின்ன மீன் வருதோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து பெரிய மீன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா பெரிய மீன் வரிசைப்படி முன்னாடி வச்சுருவாங்க, சின்ன மீனை வந்து அந்த சைடில் உள்ள ரேக்கில் வச்சுருவாங்க. இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து மீன் அள்ளி மேலே கொடுப்பாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க. கடலுக்கு வந்து எத்தனை பேர் போயிருக்காங்களோ, அதாவது கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்கள்ல, அப்போ வந்து எத்தனை பேர் பத்து பேர் போயிருந்தாங்கன்னா அந்த பத்து பேரும் இந்த மீன் விற்கும்போது இந்த மீனை எடுத்து பிரிச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த நேரத்தில் வந்து அவங்க இருக்கணும், இருப்பாங்க கண்டிப்பாக. எல்லா வள்ளத்துலேயுமே அவங்க இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வள்ளம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த நாட்டுப்படகு, விசைப்படகு இல்லை நாட்டுப்படகு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூண்டியில் பிடிப்பட்ட மீன்கள் தான். இங்கே மீன் பிரிச்சுட்டு இருக்கிற இந்த ரெண்டு பேரை பார்த்திங்கன்னா ஒரே வகை மீனை தான் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் ஒரே வகை மீனை வந்து வேறு வேறு பாக்ஸில் போடுறாங்க பார்த்திங்கன்னா அதை வந்து சைஸ் பிரகாரம் பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி பிரிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏலக்கடைக்காரர் நம்ம மீன் விற்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்குமே, செகண்ட் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கும் அந்த மாதிரி பிரித்து பிரித்து தான் ஏலம் போடுவோம். பிரித்து பிரித்து தான் அவங்களும் ஏலம் கேட்பாங்க. எல்லாத்தையும் கலந்து போட முடியாது. கலந்து போட்டாங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வேலை இருக்காது அங்கே. அதனால் பிரித்து பிரித்து தான் போடுவோம் நம்ம எப்போவுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேமேஜான மீன் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தனியாக வச்சுருவாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக போகும். இப்போ வந்து அவங்க பிரிச்சுட்டு இருக்க மீன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கிங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஃபுல்லாக சேர்ந்துச்சு அப்படின்னாலே ஒரு 60-65 கிலோ கிட்ட ஏறும். ஒரு வட்டா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 கிலோ தாராளமாக சேரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு வட்டா தட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து நிறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, இந்த பிரிக்காங்கல்ல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மீனையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியும், பதுவோங்க சைஸ் டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும். இது வந்து வலை மீனில் வந்து தேர்டு சைஸு. இது வந்து தேர்ட் மீன், சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுக்கு அடுத்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்டு. அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைஸு, அதனால் இது செகண்டுன்னு சொல்லி பிரிப்போம். இதுக்கு அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்படி தான் நாங்கள் சைஸ் பார்த்து பிரிப்போம். அதுக்கப்புறம் இந்த கூடையில் நீல கலர் கூடையில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓரியான்னு சொல்லுவோம். ஓரியா மீன் வந்து முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து வாய் மட்டும் கொஞ்சம் கூம்பு மாதிரி இருக்கும், அது வந்து ஓரியான்னு சொல்லுவோம். அது வந்து வெள்ள மீன் சொல்ல போனால் அது வந்து ஓரியான்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ரெண்டும் ஒரே டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாய் டிஃப்ரெண்ட் தான் வேறு வேறையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள அந்த பெரிய மீன்லாம் வரிசையாக வந்துட்டுருக்கு. அந்த வர்ற பெரிய மீன் பார்த்தீங்கன்னா பண்டாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலஸ்ஸு, சீலா மீன், அந்த மீன்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய மீன் இருக்குது, வரிசையாக பெரிய மீன்லாம் அப்படியே எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அவங்க எப்படி வந்து போட்டில் வந்து மீனை பிரிக்காங்க, என்னென்ன மீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ரேட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மீனுக்கு இந்த மீன் எடுக்கிற வியாபாரிலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன்லாம் அனுப்புவாங்க. அப்படி அவங்க பிளான் பண்ணி தான் அனுப்புவாங்க, சும்மா போய் அங்கே போய் எதுவும் விற்க மாட்டாங்க. இப்போ வெள மீன் பார்த்திங்கன்னா வெள மீன் ஃபஸ்ட் எடுக்கிற வியாபாரிகளோட மூணு வியாபாரிகள் நிற்காங்கன்னா வியாபாரிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு உள்ள வெள மீனை தூக்கிட்டு போய் அங்கே விற்பாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கடல் மேலே வந்து என்ன நடக்குது, எப்படிலாம் மீன் விற்காங்க அப்படிங்கிறது தெரியும்.
இந்த சீரா மீன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே இருந்து ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து இப்போ எடுத்த மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை வந்து விற்கிறதுக்கு தான் வச்சுருக்கோம். சில பேர் வந்து ஒரு சீலா ரெண்டு சீலா வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கறிக்கு எடுத்துடுவாங்க. கறிக்குனா அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மீனை வந்து விற்க தான் போட்டிருக்காங்க. இந்த மீன் வந்து கடைசியில் வந்து என்ன ரேட்டு போணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ எண்டில் வந்து இந்த சீலா மீன், இந்த பண்டார மீன், பண்டாரி மீனில் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போணுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மீனை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன மீனும். இந்த மீன் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து அயலஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சைடு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம்ல வெள்ள மீன் ஓரியா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வெள்ள மீன் மாதிரியே வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுலாம் வெள்ள மீன் கிடையாது, வெள்ள மீன் வகையை சேர்ந்தது தான். இது வந்து என்னென்ன வகை அப்படிங்கிறத வந்து நான் இப்போ ஒவ்வொரு மீனாக தனித்தனி எடுத்து உங்களுக்கு வந்து இது என்னென்ன மீன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த நாலு மீனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறம் மட்டும்தான் கொஞ்சம் வேறு வரையாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற மீன் பார்த்தீங்கன்னா பாமுட்டா மீன். இது வந்து வெள மீனாக கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ செகண்ட் பார்க்கிங்களா இந்த மீன் தான் வெள மீன். தேர்டு பார்க்கிங்களா இந்த மீன் வந்து ஆந்தைன்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த செதிலில் இருக்கிற அந்த கலர் இருக்குல்ல அந்த கலரை வச்சு தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதை வந்து ஆந்தை அப்படின்னும். ஃபோர்த்து இருக்கிறது வந்து உருட்டு கப்லின்னு சொல்லுவோம். இது வந்து இதுக்கு தவிர நிறைய மீன்கள் இருக்குது, இதே மாதிரி நிறைய மீன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம போட்டில் வந்து இந்த நாலு மீன் வந்து பிரிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரே ரகம், மோஸ்ட்லி வந்து ஒரே ரகம் தான். ஆனால் கலர் வந்து வேறு வேறையாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மீன்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ வந்து போட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து மீன் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ வந்து அந்த போட்டில் வந்து அந்த பேக் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா வட்டக்காரங்கன்னு சொல்லுவோம். இந்த வட்டக்காரங்க யாருன்னா போட்டில் வந்து மீனை வந்து விற்று கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்க போட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கடற்கரையில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கடற்கரை சம்மந்தமான பிஸ்னஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன். கடற்கரை வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அப்படி வந்து டெய்லி ரொட்டீன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன். இப்போ வந்து அந்த மீன் எல்லாத்தையும் அந்த மீன் பாக்ஸு மீன் கூடை எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து அவங்க ட்ரை சைக்கிளில் வந்து கொண்டு போவாங்க. கொண்டு போய் அங்கே ஏல கடற்கரையில் போய் வைப்பாங்க. அந்த செட்டில் ஏல செட்டில் போய் வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் பேக் போட்டிங்களா அவங்க அவங்களுக்கு இல்லை ஒரு ரெண்டு பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மீனை வந்து கூவி விற்பாங்க. அந்த வீடியோவும் நான் வந்து காட்டியிருக்கேன். இது வந்து அந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. அதனால் அந்த மீனை விற்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருக்கேன். பார்ட் டூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி ஏல கடற்கரைக்கு கொண்டு போகிறாங்க அது மட்டும் தான் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி வந்து கூவி கூவி விற்காங்க, நம்ம கொண்டு போன மீனெல்லாம் என்ன ரேட்டுக்கு போணுச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல அந்த ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதான் வந்து ஏல கடற்கரை. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அதனால் வந்து ட்ரை சைக்கிளில் வந்து கொண்டு போவாங்க மீனை. மீனை பிரிக்காங்கல்ல ஐஸ் பாக்ஸ்லேருந்து எடுத்து பிரித்து பாக்ஸ்லேயும் சரி கூடையிலையும் சரி பிரித்து அவங்க தனியாக வைக்க சொல்ல வந்து மீதமான ஐஸ் இருக்கும்ல அந்த ஐஸ் எல்லாத்தையும் வந்து அந்த மீனோட போட்டுருவாங்க. ஏன்னா மீன் கொஞ்சம் ஐஸாக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு மீனை போட்டுருவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அந்த ட்ரை சைக்கிளை ஏற்றி ஏல கடற்கரைக்கு கொண்டு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து மீன் மாங்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், அதனால் வந்து தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மீனை பாருங்கள், தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ பக்காவாக இருக்கும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் உங்களுக்கு இதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கூடையில் தண்ணி ஊற்றுறாங்கல்ல இந்த கூடையில் உள்ள மீனை பாருங்கள், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தாலே மேலேருந்து பார்க்க சொல்லையே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கும். அதனால தான் இதை வந்து எப்போவுமே வந்து ஏலக்கூடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி மீன் எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த போட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த பாலத்திலேருந்து, அதாவது கரை இருக்கல அந்த பாலத்திலேருந்து மூணாம் சோட்டாக கிடக்கு. மூணாம் சோட்டுனா ஒன்று ரெண்டு மூணாவது போட்டாக கிடக்கு, அதை தான் நாங்கள் மூணாம் சோட்டுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து அப்படி இந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி தான் கிராஸ் பண்ணி ஒவ்வொரு போட்டாக கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அந்த வண்டியில் வந்து கொண்டு போய் வைக்க முடியும். இது வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன வேலையாக இருக்கும், அதனால் அவங்க ஒன்றாம் சொட்டு ரெண்டாம் சொட்டு அந்த மாதிரி இடத்துல பிடிச்சிருப்பாங்க. அதை எடுத்து விட்டு நம்ம பிடிக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வரும்போது அந்த இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிடிச்சி நம்ம மீனை வந்து விற்றுக்கிடலாம். இல்லை மீன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க வளர்த்துட்டு கேட்டுட்டு நம்ம எடுத்து விட்டு பிடிச்சிக்கிடலாம். அதெல்லாம் இங்கே ஒரு சின்ன பிரச்சனைலாம் இல்லை, அதை வந்து மீனவர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. போட்டோம் எடுக்க முடியாது.
பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டில் இருந்து இங்கே வந்து ஏலக்குடத்துக்கு எப்படி கொண்டு வராங்க மீனை பிரித்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோட ஃபஸ்ட் வியூவர்ஸ் நீங்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தானனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து பார்ட் ஒன்னு வச்சுக்கிட்டேன். மீன் விற்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ, அது ரெடியானதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸையும் நான் பின் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். நம்ம வீடியோவோட ஃபஸ்ட் வியூவர்ஸ் நீங்களாகவும் இருப்பீங்க. நம்ம சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.